ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லோரும் சேஃபாக வீட்டிலையே இருங்க வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு போங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காரதோசை ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுற ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ளில் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்த மருப்பு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளநிலமா நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு தோசை சாப்பிடும் போது இந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வேணான்னு நினைச்சீங்கன்னா வெங்காயத்தை அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நாலு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி காஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் தக்காளி அரைச்சோம் இல்லையா அதிலையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறையா வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா திக்காகணும் நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா திக்காகும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ வந்து இடையில கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது வந்து நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சூப்பராக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக காரச்சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தோசை வைக்க ஆரம்பிச்சிடலாம் மாவில் தேவையான அளவு தண்ணி கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல்லை நல்லா சூடானதும் அதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம் ஸோ இப்போ வந்து தோசை வைக்க ஆரம்பிச்சிடலாம் தோசை பார்த்த உடனே காரச்சட்னியை மேலே வச்சிடாமல் கொஞ்சம் ஒரு முப்பது செகண்ட் வந்து அந்த மாவு எல்லாம் லைட்டாக குக்கானதும் அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சு கார காரச்சட்னி இது கூட வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதும் தோசையை சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்திரிச்சு திருப்பி போட தேவையில்ல அப்படியே மடித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான காரதோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி மற்ற தோசையும் வந்து வாத்துக்கலாம் நல்லா சுட சுட இந்த தோசையை வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றி நான் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே